புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த மாநில அரசு தற்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முழு ஊரடங்கு அமல்படுத்தியது. தற்போது தொற்று அதிகமுள்ள 32 பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ளூர் முழு ஊரடங்கு அமல்படுத்த புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு புதிய தளர்வுகளை அறிவித்தது. அதில் மத்திய அரசிடம் கலந்து ஆலோசிக்காமல் மாநில அரசுகளே ஊரடங்கு அமல்படுத்தக்கூடாது என அறிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள உள்ளூர் ஊரடங்கு திட்டமிட்டபடி நடக்குமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்த மத்திய அரசின் அனுமதி பெற வேண்டும் என்றும் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்த தடை ஏதும் இல்லை என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கொரோனா தொற்று அதிகமுள்ள 32 கட்டுப்பாட்டு பகுதிகளில்தான் உள்ளூர் ஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது என்றும் எனவே இது மத்திய அரசின் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.